வணக்கம், திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் வைஷ்ணவி அகாடமி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 600 above நீட்டில் நம்ம வாங்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி டிப்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நீ புக்கை எடுத்துட்டோம், இப்போ நீட்டு படிக்கிறதுக்கு புக்கை எடுத்துட்டோம், எடுத்துட்டோன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 hours ஃபஸ்ட் எடுங்க, அதில் ஒரு டாபிக் எடுங்க, 2 hours அப்படியே பாருங்கள். அது ஒரு 2 hours ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் ரெண்டு இருக்குது, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ அதுக்கு ஈச் 2 hours 2 hours 2 hours 2 hours, ஸோ டோட்டல் 8 hours ஆயிடுச்சு. இந்த 8 hoursில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளாஸஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருப்பீங்க, ஏதாவது இன்ஸ்டியூஷனில் ஆன்லைன் கிளாஸஸில் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இனோவேட்டிவ் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு மைன்யூட்டும் டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும். அதனால் ஒவ்வொருத்தங்க யார் என்ன டிப்ஸு கொடுத்தாலும் கேட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க, கேட்ச் பண்ணிவிட்டு அதை மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கோங்க, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 8 hours உங்களோட ப்ரிப்ரேஷன் டைம். அடுத்த ஒரு 8 hours முடிஞ்சால் 8 hours ஆர் 5 hours ஃபார் ரிவிஷன், த ஹோல் டே ப்ரிப்ரேஷன். அப்புறம் அந்த 1 week முடிஞ்சோடனே எல்லா சாப்டரையுமே அப்படியே கண்டினியூஸாக ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, செல்ஃப் எவால்வேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சாப்டரில் இத்தனை க்வெஸ்சனை நம்ம இந்த வாரத்தில் தரவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ அபோவ் 600 வாங்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், பயாலஜி. பயாலஜியில் உங்களுக்கே தெரியும், பாட்டனியில் 45 questions வரும், ஜுவாலஜியில் 45, ஸோ டோட்டல் 90 questions. ஆல்ரெடி நான் உங்கள் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், 90 questions into 4, தட் இஸ் 360. That is 90 questions into 4 marks. அப்போ வந்து ஒரு 360 marks வந்துடுது. டோட்டல் வந்து 180 questions. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் ஈச் 45, 45, 90, அண்ட் திஸ் பயாலஜி 45 plus 45, 90, ஸோ டோட்டல் 180 questions. ஸோ இந்த 180 questionsஸை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத எத்தனை ஹவர்ஸ் பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அன்வான்ட் டைவர்ஷன்ஸை விட்டுருங்க. நீங்கள் படிக்கும்போது ஒரு டிவி பார்த்துட்டு பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுங்க, ஏன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே போகும்பொழுது இந்த க்வெஸ்சனோட ஆன்சரை மாற்றி யோசிச்சுருவீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு தவிர்த்துருங்க. அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீட்டில் நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பயாலஜின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை 360 marks டார்கெட் வைங்க. ஐ வாண்ட் 360 out of 360 அப்படின்ற டார்கெட்டை வச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் அச்சீவ். அது ஒன்றா, ஏன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் நிற்கக்கூடிய சப்ஜெக்ட் பயாலஜின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த க்வெஸ்சன்ஸை ரிப்பீட்டடாக பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ ஈஸிலி யூ கேன் செக்யூர் 360 marks. ஃபிசிக்ஸ் டார்கெட் வைங்க, அதாவது மேக்ஸிமம் டார்கெட் வைங்க. எடுத்தீங்கன்னா 170 எடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட டார்கெட்டை க்ராஸ் பண்ணிடும். அடுத்து கெமிஸ்ட்ரி 140 வைங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் எங்கே வந்து நிற்கும், அபோவ் 600 வந்து நிற்கும். ஸோ இந்த டார்கெட்லேயே நீங்கள் படிக்க யூ வில் அச்சீவ் 600 above இன் நீட். இந்த நீட்டில் வந்து படிக்கும் பொழுது இந்த NCERT புக்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். எல்லா பப்ளிகேஷனையுமே ரெஃபர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க, ஒரு டாபிக் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ரிலேட்டட் க்வெஸ்சன் தான் எல்லா பப்ளிகேஷனும் நமக்கு இருக்கும். ஸோ எல்லா பப்ளிகேஷனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி ஆல் ஓவர் சர்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ ஏதாவது ஒரு புக்கில் ஒரு க்வெஸ்சன் மிஸ் ஆகிருந்தால் கூட இன்னொரு எடிஷனில் யூ வில் கெட் இட். ஸோ NCERT புக்கை தரோவாக படிச்சுட்டு வாங்க. பேராகிராஃப் வைஸ் படிக்காதீங்க, லைன் பை லைன். ஸோ அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் வேர்ட் தட் போல்டு லெட்டரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சுட்டே வாங்க. ஒன் லைன் படிக்க யூ வில் கெட் அன் ஐடியா, யூ வில் செக்யூர் த மார்க் அண்ட் யூ அச்சீவ் த டார்கெட். ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொடுக்குற ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும். நிஜமாகவே நீங்கள் நான் கொடுக்குற டிப்ஸ் வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் சித்ரா ஷோ. பாய்.